ஹாய் வயசானதா உங்களுக்கு வேக்சின் போட்டாலும் கொரோனா வைரஸ் வரும் அண்ட் மாஸ்க் போட்டாலும் கொரோனா வைரஸ் வரும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்டாலே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நம்மளால விடுவு காலமே கிடையாதா, என்னதான் பண்ணாலும் கொரோனா வைரஸ் வருது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது டிஆர்டிஓ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது கொரோனா வைரஸ்க்கு நாங்க ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல்ல புதுசா பார்க்க வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா டிஆர்டிஓ தான் இந்த ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்துகிட்டு ஹைதராபாத்ல இருக்க டிஆர்எஸ் தான் இந்த ஒரு விஷயத்த சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க டிஆர்டிஓட டெல்லியில இருக்கிற INAMS அவங்க தான் இந்த ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மருந்துடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-deoxide டி குளுக்கோஸ், அதாவது 2DG அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு மருந்து குளுக்கோஸ், அதாவது குளுக்கோஸ் மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கும். இதை நம்ம வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஈஸியான ஒரு மருந்தா தான் இந்த ஒரு மருந்து இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு மருந்து நிறைய டெஸ்டிங்லயும் பாஸ் ஆயிட்டு தான் இப்போ வந்து, அதாவது MOD அதாவது மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்க்கு அப்ரூவல் வாங்கி இப்ப மனிதர்கள் அதாவது அவசர கட்ட நிலையில யூஸ் பண்றவர்களுக்கு இந்த ஒரு மெடிசனை வந்து பரிந்துரை பண்ணிருக்காங்க. அண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு மருந்தை வந்து, அதாவது நம்ம வந்து கொரோனாவுடைய, அதாவது வேக்சின் மாதிரி கிடையாது, நம்ம வந்து கொரோனா வராம தடுக்கிறதுக்கான மருந்து இந்த மருந்து கிடையாது. நமக்கு கொரோனா வந்துருச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 patient அட்மிட் ஆகிறாங்கன்னா ஒரு 50 patient வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. 50 patient வந்து இந்த ஒரு டிஜி குளுக்கோஸ் போட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50% வந்து, அந்த 50 patient வந்து 50 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கன்னா இந்த ஒரு 50 patient வந்து அதே 10 நாள்ல வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. சீக்கிரமா வந்து இந்த மருந்து வந்து அவங்க வந்து குணப்படுத்துது, அந்த ஆக்சிஜன் தேவையும் கம்மிப்படுத்துது. இவங்க எடுத்துக்கிற ஆக்சிஜனை விட இவங்க வந்து அதுல வந்து 20% ஆக்சிஜன் தான் எடுத்துக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது இந்த ஒரு மருந்து வந்து கொரோனா பேஷண்ட்டை ஈஸியமா, அதாவது ஈஸியா குணமாக்குது அப்படின்னு பரிந்துரை பண்ணிருக்கு. MODயால பரிந்துரை பண்ணிருக்கு. டெல்லி, உத்தரப்பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தெலுங்கானா அண்ட் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஸ்டேட்ஸ்ல இருக்க 27 hospitals இந்த ஒரு மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 100 patient அட்மிட் ஆகுறாங்கன்னா அதுல 50 patientக்கு வந்து இந்த ட்ரகை கொடுக்குறாங்க. அண்ட் 50 patient வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி பார்க்கும் போது இந்த, அதாவது இந்த மெடிசன் கொடுத்த, அதாவது 2DG மெடிசன் கொடுத்த பேஷண்ட் வந்து சீக்கிரமா குணமாகறாங்க. அண்ட் ஆக்சிஜன் தேவையும் கம்மியா தான் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் DCGIA இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அதாவது அவசர கட்ட மருந்து இது யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. அண்ட் 65 வயசுக்கு மேல இருக்கவங்களும் இந்த ஒரு மெடிசன்னால சீக்கிரமா குணமாகறாங்க அப்படின்றதுக்கும் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. May 1, 2021 தான் இந்த ஒரு மெடிசனோடைய பயன்பாட்டை அதிகப்படுத்துங்க அப்படின்ற ஆர்டரையும் கொடுத்திருக்காங்க. டாக்டர் ரெட்டி லெபரட்டரியில இந்த ஒரு மெடிசனுக்கான பயன்பாட்டை அதிகப்படுத்துங்க அப்படின்ற ஆர்டரையும் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு குளுக்கோஸ் மாதிரியான மெடிசனை வந்து நம்ம வந்து நார்மலா குளுக்கோஸ் எப்படி தண்ணியில கலந்து குடிப்போமோ அதே மாதிரி இதை நம்ம வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி கூட ஈஸியா குடிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த மெடிசனை தயாரிக்கிற முயற்சியில, அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் வந்தது பாத்தீங்களா 2020 அப்பயே வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அண்ட் செகண்ட் டெஸ்ட் தேர்ட் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ நமக்கு அப்ரூவல் வந்து நம்ம இந்த மெடிசனை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆர்டர் வந்திருக்கு. இதோட தேர்ட் டெஸ்டிங்க பாத்தீங்கன்னா October 2020 ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அது இப்பதான் முடிச்சாங்க, அதாவது மே மாசம் தான், அந்த ஒரு 6 மாசம் கேப்ல தான் இந்த ஒரு டெஸ்டிங்க முடிச்சாங்க. முடிச்சுட்டு அதாவது இந்த மெடிசனை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆர்டரையும் வாங்கிட்டாங்க. அவசர கால நிலையில இந்த மெடிசனை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆர்டரையும் கொடுத்துட்டாங்க டிஆர்டிஓ. இந்த ஒரு மெடிசன் மூலமா 110 பேர் இந்த ஒரு மெடிசன்னால சீக்கிரமா குணமடைஞ்சு வீடு திரும்பி இருக்காங்க. உலகத்திலே மிக மோசமான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா அட்டாக்கும் கிடையாது, வைரஸ் அட்டாக்கும் கிடையாது, பயம் தான் இந்த உலகத்திலேயே மிக மோசமான ஒரு விஷயம். கொரோனாவை பார்த்து பயப்படாம அதை எதிர்த்து போராடி மாஸ்க் போட்டு அண்ட் கவர்மெண்ட் சொல்ற விதிமுறைகளை எல்லாம் பின்பற்றி நம்ம எல்லாரும் இந்த கொரோனால இருந்து மீண்டு வருவோம். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பாக்குறேன். சனி கவர்மெண்ட் நோக்கிப்பா பாய்.